கண்டிஷன் என்ன, இதனால் மெசேஜ் எல்லாமே ஜென்ரல் பப்ளிக்கு என்ன சொல்லிக்கிறோம் இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ரேர் கண்டிஷன் தான் டெஃபினட்டாக. இப்போ இன்றைக்கி வந்துட்டு எல்லாருமே வந்து ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, மேரத்தான் ஓடுறாங்க, அதுக்கப்புறம் சைக்கிளிங் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஸ்ப்ரெயின் அப்படிங்கிறது ரொம்ப காமன். இப்போ இந்த சைல்டே பார்த்திங்கனாலும் ஷீ இஸ் அ டான்ஸர், ஸோ எக்ஸ்டென்சிவாக டான்ஸ் பண்ணும்போது ஸ்ப்ரெயின் அதெல்லாமே வந்து வரத்தான் செய்யும். நார்மலாக ஸ்ப்ரெயின் வரும்போது ஒரு காஸ்ட் போடுறதோ இல்லை பெயின் கில்லர்ஸ் கொடுக்குறதோ ரொம்ப சாதாரண விஷயம்தான். பட் ஆனால் வந்து இந்த பெயின் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான பெயின் இருந்தாலோ இல்லை வந்து அளவுக்கு அதிகமான ஸ்வெல்லிங் இருந்தாலோ அதோடு சேர்ந்து முக்கியமாக ஃபீவர் வந்தாலோ அதை வந்து பேஷண்ட்ஸ் வந்து செல்ஃப் ட்ரீட் பண்ணிவிட்டு அப்படியே நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. தே ஹாவ் டு கம் அண்ட் அப்ரோச் அ டாக்டர் ஏர்லியாக. இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் ரேராக இருந்தால் கூட இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 வீக்கில் ஒரு பெரிய சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. ஸோ செகண்ட் வீக்கில் இருந்தால் ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்ட்டே ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வீக்கில் வந்துட்டு ஒரு ஒரு இனிஷியலாக ஒரு ஃபேமிலி மெம்பரோ இல்லை டாக்டரோ பார்க்கும்போது பெரிய சேஞ்ச் இருந்தாலும் அவங்கள வந்து இதோட ஒன்றும் இல்லை அப்படின்னு விட்டுறாமல் அடுத்த வீக்கும் வந்துட்டு எப்படி இருக்காங்க என்னன்னு பேஷண்ட்டை பார்க்குறது ரொம்ப முக்கியம். அது பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதை பார்த்து ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டா இதை வந்துட்டு ஒரு டெர்ஷரி கேர் சென்டருக்கு வேர் ஆல் த டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரெஃபர் பண்ணிட்டா ரொம்ப ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி காலை காப்பாற்றிட்டு லைஃப்பையும் சேவ் பண்ணிவிட்டு காலை இருக்கிற டேமேஜை வந்து சீக்கிரம் கரெக்ட் பண்ணிட்டு பழையபடி எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இதுதான் இதில் மெசேஜாக சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். Thank you.